machine. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேர் ஒன் நீங்கள் பார்க்குறது சேனல் ஜூனோகிராஃபிக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மார்வல் தியரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தியரி எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேண்டா விஷனோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்களாமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட தியரிஸை சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு தியரி வந்து இது தான். அதாவது இந்த வேண்டா விஷன் சீரீஸ் தான் எக்ஸ்மேனோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தியரியில் வேறு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஒரு புது சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது மார்வல் தியரி, அதுக்கப்புறமா டிசி தியரியெல்லாம் பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு புது ஃபீல் வரும். அதாவது என்ன இந்த தியரியை பற்றி கேட்கும்போது ஒரு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனாலே இந்த சீரீஸ்க்கு வந்து புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரை வச்சு இந்த சீரீஸை இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு அவர் நியூ சீரீஸ், புதுசாக இருக்கே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ்க்கும் ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ்க்கும் ஒரு சண்டை போயிட்டுருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த சண்டையோட காரணத்தினாலேயே நம்ம மார்வல் ஸ்டுடியோஸால் எக்ஸ்மேனோட கேரக்டர்ஸை யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே இப்போ ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் கிட்ட இருக்குது. அதனாலேயே அவங்களால அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணவும் முடியல. இன்ஃபேக்ட் மியூட்டன் அப்படிங்கிற வேர்டை கூட அவங்களால யூஸ் பண்ண முடியல. நீங்கள் மார்வல் மூவிஸ் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், எந்த மூவிஸ்லேயுமே மியூட்டன் அப்படிங்கிற வேர்டை கூட மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரைட்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் கிட்ட இருக்குது. இப்படி இருந்தும் 2001 நம்ம மார்வல் ஸ்டுடியோஸும் ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸும் ஒரு டீலுக்கு வந்தாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து மியூட்டன் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் சீரீஸை கொண்டு வரலாம். அந்த சீரீஸில் புது எக்ஸ்மென் கேரக்டர்ஸை கொண்டு வரது மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓரிஜின் ஸ்டோரியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க. பட் ஒரு சில காரணங்களால் அந்த பிளானும் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்னி வந்து யாருமே எதிர்பாராத விதமாக மார்வல் ஸ்டுடியோஸ் வாங்குறதோடு சேர்த்து ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸும் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. இவ்வளோ ஏங்க, நம்ம டெட்பூல் 3 மூவியை எம்சியூக்கு நடக்கிற மாதிரி தான் காட்ட போகிறாங்களாமா? அப்படின்னா ஏற்கனவே மியூட்டன்ஸ் வந்து எம்சியூக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்து வந்து இந்த இதில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் மூவிஸில் கண்டிப்பாக நிறைய மியூட்டன்ஸ், அதாவது எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் நிறைய பேர் எம்சியூக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். அதாவது இவ்வளோ வருஷமாக மார்வல் மூவிஸ் வந்துச்சு, அந்த மூவிஸில் எங்கேயுமே மியூட்டன் அப்படிங்கிற வேர்டை கூட மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது இப்படி திடீர்னு இந்த எக்ஸ்மேன் கேரக்டர்ஸை எம்சியூக்குள்ளே கொண்டு வருவாங்க, அப்படி கொண்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக அவங்க மைண்டில் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த மார்வலோட வேண்டாவிஷன் சீரீஸ் வந்து என்ட்ரி கொடுக்குது. இந்த சீரீஸ் மூலியமாக தான் எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் நிறைய பேர்த்த இந்த எம்சியூக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தீரியில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேண்டாவிஷன் அப்படிங்கிற சீரீஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் தம் அப்படிங்கிற காமிக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எடுத்தது அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சீரீஸில் நிறைய இடங்களில் ஹவுஸ் ஆஃப் தம் காமிக்ஸில் நடந்த ஈவெண்ட்டை இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த காமிக் ஸ்டோரி லைனில் நம்ம ஸ்கேரல் விட்ச்க்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆழமான டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தையுமே விக்கன் ஸ்பீட் ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. அதனாலேயே நம்ம வேண்டா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போனதுனால அவங்க புது ரியாலிட்டிஸ், அதாவது இருக்க ரியாலிட்டிஸும் சேர்த்து புது ரியாலிட்டிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது கிளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலே நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் பார்த்துட்டு வேண்டாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் ப்ரொஃபஸர் எக்ஸாலே அது வந்து முடியாது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டிப்ரெஷன் இருந்தனால வேண்டாவோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா பூஸ்டப் ஆகிருக்கும். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸாலேயே வேண்டாவோட மைண்டை வந்து ஹீல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வேண்டாவோட ட்வின் பிரதரான பீட்ரோ தான் வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதாவது அவள் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆள். அதுவும் இல்லாமல் இப்போ அவள் வந்து புது ரியாலிட்டிஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அந்த ரியாலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்குது, ரொம்பவே கொடூரமாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பார். பட் இந்த ஸ்டோரியில் என்ன, வேண்டா வந்து க்ரியேட் பண்ண ஆல்டர்னேட் ரியாலிட்டி வந்து அவங்க தனியாக க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரொஃபஸர் எக்ஸ் நம்ம வேண்டாவோட மைண்டை ஹீல் பண்ண ட்ரை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நான் விஷயத்த சொல்லியிருந்தேன். அவர் கரெக்டாக நம்ம வேண்டாவோட மைண்டை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும்போது ப்ரொஃபஸர் எக்ஸோட பவர்ஸையும் சேர்த்து தான் வேண்டா வந்து இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரியாலிட்டி வந்து க்ரியேட் பண்ணதுனால மார்வல் யூனிவர்ஸோட ஒரிஜினல் ரியாலிட்டியை கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பயங்கரமான ரியாலிட்டி பார்த்திங்கன்னா வேண்டா வந்து நேரத்தில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வேண்டா வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க மனசு ஃபுல்லாகவே, அதாவது அவங்க மூளையில் ஃபுல்லாகவே ரேஜும்
அதுக்கப்புறம் பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும்தான் இருக்கும். அதனாலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கே தெரியாது. பட் இதுவே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னட்டோ சில மியூட்டன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இடத்த ரூல் பண்ணிகிட்ருப்பாரு, அந்த இடத்துல ஹியூமன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவரோட ஒரே நோக்கம். இப்படி இருக்கும்போது நாம் இருக்கிறது ஒரிஜினல் ரியாலிட்டியில் கிடையாது, நாம் ஒரு ஃபேக்கான ரியாலிட்டியில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம மேக்னட்டுக்கு தெரிய வரும். இது எல்லாமே நம்ம குயிக் சிலவரோட பிளான் தான், அதாவது எக்ஸ்பிளைன் இருக்கிற குயிக் சிலவரோட பிளான் தான் இது எல்லாமே. அதுவும் இல்லாமல் நம்ம குயிக் சிலவர் வந்து மேக்னட்டோவை ஒரு கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கி நம்ம பீட்டர் மேக்ஸிமஃபாக கொல்லவும் வச்சுருவார். இதனாலேயே வாண்டா மேக்ஸிமஃப் வந்து திரும்பவும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. பட் டிப்ரெஷனோட சேர்த்து இப்போ அவங்கக்கிட்ட அதிகப்படியான வெறி இருக்குது, ஏன்னா அவங்களோட டின் பிரதரை கொண்டுட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோபமும் வெறித்தனமும் இருக்குது. ஸோ இது வந்து டைரெக்டாக போய் மேக்னட்டோ கிட்டே எதுக்கு என்னோடய தம்பியை கொண்டேன், உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டில் இருக்கிற மியூட்டனோட பாப்புலேஷனை 98% அப்படியே மொத்தமாக ஒய்ப் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 வேர்ட்ஸ் என்னென்னா, நோ மோர் மியூட்டன்ஸ் அப்படிங்கிற ஜஸ்ட்டு 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி 98% பாப்புலேஷன், அதாவது மியூட்டனோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒய்ப் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில மியூட்டன்ஸ் மட்டும்தான், அதுதான் அவங்களுக்கெல்லாம் ஓவரா பவர் இருக்கும், அவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அது அவங்களோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா போயிடும், பட் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ தான் இந்த ஸ்கேலட் விச். பட் இதை வந்து இந்த சீரீஸில் காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் வந்து ஏன் எம்சியூக்குள்ளே வரல அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக ஒரு 2 ரீசன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரீசன் வந்து, நம்ம வேண்டா இன்னொரு ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணி அந்த ரியாலிட்டியில் இருக்கிற எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வைப் அவுட் பண்ணி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, இவங்க இந்த எக்ஸ்பென்ட் கேரக்டர்ஸை வைப் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த எக்ஸ்பென்ட் மெம்பர்ஸுக்கும் தெரியாது, நம்ம மார்வலில் இருக்கிற மெம்பர்ஸுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த ரியாலிட்டி நம்ம வேண்டாக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா அது அவங்க க்ரியேட் பண்ண ரியாலிட்டி. சப்போஸ் அவங்க கூட சேர்ந்து இன்னொருத்தங்க யாராவது அந்த ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரியாலிட்டியை அவங்களும் சேர்ந்து பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ரியாலிட்டியை நம்ம வேண்டா க்ரியேட் பண்ணதுனால வேண்டாவால் மட்டும் அந்த ரியாலிட்டியை பார்க்க முடியும், அந்த ரியாலிட்டியை அவங்களால தகுந்த மாதிரி சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரியாலிட்டி க்ரியேட் பண்ணி அந்த ரியாலிட்டி மூலிமா எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் அதாவது மியூட்டன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒய்ப் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மார்வலுக்கும் தெரிஞ்சிருக்காது, எக்ஸ்மென் கேரக்டர்ஸ்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஸோ இதனால் நம்ம எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ளே வராமல் இருந்திருக்கலாம். அதுக்கடுத்தபடியாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு யூனிவர்ஸில், அதாவது இன்னொரு டைம்லைன் மாதிரி இன்னொரு யூனிவர்ஸில் நம்ம எக்ஸ்மென் கேரக்டர்ஸை நம்ம வேண்டா வந்து இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸுக்கு அனுப்பி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அப்படி பண்ணாலும் நம்ம எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் மார்வலுக்குள்ளே வர முடியாது கரெக்டாக. ஸோ இந்த விஷயம் மூலியமாகவும் நம்ம எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ளே வர முடியாது, அதனால தான் அவங்க வந்து வரல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இப்போ சொன்ன 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் கூட இந்த எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் எம்சி யூனிவர்ஸ்க்குள்ளே வர முடியாது கரெக்டாக. அப்படி இருக்கும்போது இந்த 2 ரீசனில் எந்த விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பென்ட் கேரக்டர்ஸை எம்சியூக்குள்ளே வர விடாமல் இருக்க காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தவிர்த்து இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து அப்கமிங் வேண்டா விஷன் சீரீஸில் காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா ரிலீஸ் ஆன 2 ட்ரெய்லருமே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே வேண்டா விஷன் 2 பேருமே அவங்களோட லைஃப்பை ஹாப்பி என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. இடையிடையில கொஞ்சம் ரியாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்ட போகிறாங்க. பட் திடீர்னு எக்ஸ்பென்ட் கேரக்டர்ஸை இந்த எம்சி யூனிவர்ஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸ்மென் மூவிஸில் குயிக் சிலவர் அப்பியரான இவன் பீட்டர்ஸ் இந்த வாண்டாவிஷன் சீரீஸ்லேயும் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அது வந்து உண்மை தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் பீட்டர்ஸ் ஒருத்தர் மட்டும்தான் எக்ஸ்மென் கேரக்டராக இந்த சீரீஸில் அப்பியர் ஆக போகிறாரு. மற்றபடி மற்ற எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் அப்பியர் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா அந்த சீரீஸ்லேயே எபிசோட்ஸ் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. கம்மியான எபிசோட்ஸ் இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களை அந்த சீரீஸில் காட்ட வாய்ப்புகள் கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்மென் இந்த சீரீஸில் வந்தாலே எக்ஸ்மென் யூனிவர்ஸ் எம்சியூக்குள்ளே வந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வேண்டாவது சீரீஸ் எக்ஸ்மென் யூனிவர்ஸ் இந்த எம்சியூக்குள்ளே கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இது மூலியமாக கிளியராக கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எப்பவும் கூட ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஜூனோட ஒரு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் டைம் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். தேங்க்யூ.